October 31st மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு 9:15. இந்த சார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கால்ஸ் கிடைக்கும். இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசியா வந்த கால் 235க்கு பாத்தீங்கன்னா ஒரு பை கால் வந்திருக்கு 43.218 பை பண்ணலான்னு. அந்த பை கால் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணதோட ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு, 100 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோசிங் கொடுத்துச்சு. இன்னைக்கு ஓப்பனிங் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு டவுன் சைடு இறங்கிட்டு இருக்கு. கரெக்டாக ஒரு 10:00 மேலே நமக்கு டவுன் சைட் பிரேக் அவுட் ஆயிட்டு செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட்டோட அந்த ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கிடைக்கும். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இண்டிகேட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் மாதிரி இருக்கும், க்ரீன் சிக்னல் ரெட் சிக்னல். அந்த கேண்டிலோட கலர் வச்சு ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அதில் கிளியராக என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் என்ன வச்சுக்கலான்ற மாதிரி கால்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு, 43.212 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு. அதில் செல் காலில் கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே, இந்த மாதிரி டெய்லி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருப்பீங்க, அதுவே உங்களுக்காண்டி ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கால்ஸ் மாதிரியே கொடுத்துரும். கால்ஸ்னால் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதை மேனுவலாக பண்ணலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும் தான். இதை பற்றின டீட்டெயிலுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹேன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். இப்போ செல் கால் பார்க்கலாம். 43.212 வந்திருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் வந்து 43,104, நமக்கு 100 பாயிண்ட் மேலே ஃபஸ்ட் டார்கெட் இருக்குது. ஸோ 212 104 வரணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10:30 அப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கினதில் ஒரு 90 பாயிண்ட் அச்சீவ் ஆயிருக்கு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சும் நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆன இன்றைக்கி ஃபஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணியிருக்கு. 43,000 புட் ஆப்ஷன், ஒரு ஆப்ஷன் சார்ட்டு பார்க்குறோம். 165 நமக்கு பை கால் வந்தது, ஃபஸ்ட்டு அந்த 90 பாயிண்ட் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அப்போதைக்கு நமக்கு 210 பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ 165 210, இப்போ நமக்கு 220 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் சார்ட் நமக்கு டைரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு சார்ட்டு தான், அதனால் இங்கே என்ன ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வரும். க்ரூட் ஆயிலோ சில்வரோ ரிலையன்ஸ், நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் வரும். அந்த சிக்னல் வச்சு நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.